வணக்கம் நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை பொதுவாவே இந்த உலகத்துல பலருக்கும் இருக்கக்கூடியது மனிதனை நீண்ட காலம் உயிரோடு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவ உலகமும் எவ்வளவோ போராடிட்டு இருக்கு ஆனா இந்த உலகத்துல ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டும் நூறு ஆண்டுகளை தாண்டி கூட ரொம்ப எளிதா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ஆச்சரியமா திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கில்ஜித் பல்டிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில ஹன்சா அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு அது ஒரு பனிமலை அந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதி ஹன்சா நதி அந்த நதியை நம்பி அதுக்கு பக்கத்துல வாழக்கூடிய மக்கள் தான் ஹன்சா என மக்கள் அந்த மக்கள் தான் நூத்தி இருபது ஆண்டுகள் ரொம்ப சர்வசாதாரமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நூத்தி நாற்பது வயது வரைக்கும் அவங்களால வாழ முடியுது இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது சில உண்மைகள் நமக்கு தெரிய வருது தூய்மையான சுற்றுப்புறமும் சுத்தமான காத்தும் அவங்களுக்கு நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு அதோடு மட்டுமில்லாம அவங்க உண்ணக்கூடிய உணவுகள் உற்பத்தி செய்தது எந்த விதமான ரசாயனமும் கலக்காம அவங்களே விவசாயம் செஞ்சு தயாரிக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்க உண்டுட்டு இருக்கிறாங்க எங்க போனாலும் அந்த மக்கள் நடந்து போகக்கூடிய ஒரு பழக்கத்தையும் வச்சிருக்காங்க பார்லி மற்றும் கோதுமை அவங்களுடைய முக்கிய உணவு பொருட்களா இருந்துட்டு இருக்கு வாரத்துக்கு ஒரு முறைதான் கொஞ்சம் போல இறைச்சிய உணவுல சேர்த்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மட்டும் தான் உணவு உண்டுட்டு இருக்கிறாங்க மூணு வேளை நாலு வேலைன்னு அவங்க போறது கிடையாது ரெண்டே ரெண்டு வேலை மட்டும் தான் உணவு எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கூட நச்சு கலக்காத அன்சா நதியை தான் குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்கள ரொம்ப காலத்துக்கு ஆரோக்கியமா வச்சிட்டு இருக்கு சராசரியா அவங்களால நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ முடியுது அதிகபட்சமா அவங்களால நூத்தி நாற்பது வயது வரைக்கும் வாழ முடியுது மற்ற பகுதியை சேர்ந்த மக்களால் முடியாதத இந்த மக்கள் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மூணு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு அவங்களுடைய சுற்றுப்புறம் ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கை முறை மூணாவது அவங்களுடைய உணவு முறை இந்த தான் அவங்கள நீண்ட காலம் இந்த உலகத்துல உயிரோட வச்சிருக்கு நாம அந்த பகுதியை சேர்ந்த மக்களா இல்லையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த ஹன்சா என மக்கள் பின்பற்றக்கூடிய அடிப்படையான மூன்று விஷயங்களையும் உங்களாலையும் பின்பற்ற முடியும்னு இந்த உலகத்துல நூறு ஆண்டுகளை தாண்டியும் வாழ்ந்து காட்ட முடியும் நீங்க அத்தனை பேருமே நூறு ஆண்டுகளை தாண்டி வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி